ஹாய், ஹலோ நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டு. ஃபோட்டோஷாப் வந்து எப்படி அனிமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் வந்து எடிட் பண்ணுறது தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதில் அனிமேஷன் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இதில் வந்து டைம் லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பேசிக்காக உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. பேசிக்காக இப்போ வந்து ஃபோட்டோஷாப்பை உள்ளார இப்போ தான் வராங்க, பேசிக்காக கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்ல வரோம், ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஃபோட்டோவில் இந்த மேகம் வந்து இதில் வார்மாக இருக்குது, மேகமே இல்லாமல் வெறும் ப்ளூ ப்ளூவாக இருக்குது. இதில் வந்து ஒரு மேகம் இருக்கிற மாதிரியான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை ஸ்கையை நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இதுக்கப்புறம் அந்த ஸ்கை மூவ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற அனிமேஷன் நிறையா இருக்குது, இதை வச்சு நிறையா ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சிங்கிள் லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி அனிமேஷன் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். போக போக அடுத்தடுத்து நம்ம வரப்போகிற வீடியோ நாட்களில் வீடியோ போடுறதுல வந்து நம்ம மேற்கொண்டு ஒரு 4-5 லேயர்லாம் வச்சு எப்படி நம்ம வந்து அனிமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃபோட்டோவில் ஒரு புதுசாக ஒரு ஸ்கையை கொண்டு வரோம். அந்த ஸ்கையை வந்து நம்ம மூவ் ஆகிற மாதிரி பண்ணுறோம். அதுதான் இப்போ வந்து நம்ம போன போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம வந்து முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்கையை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அந்த ஸ்கையோட ஸ்டைல் வந்து நம்ம மாற்றுறோம். இப்போ வந்து ஃபோட்டோஷாப்லேயே வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. எடிட்டில் போய்ட்டு ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நிறைய மாடல் அதில் வரும். ப்ளூ கலரு, எல்லோ கலரு, வாம் அது இதுன்னு வரும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் தனியாக எதுவும் ஸ்டைல் வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். இந்த வந்து வச்சு இந்த மாதிரி வச்சுருந்தா இதில் வந்து சாஃப்ட் ஏஜி, ஃபிட்டு, எட்ஜி, இந்தமாதிரி ஸ்கை அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஏதோ ப்ளூவாக இருக்கும், எல்லோ இருக்கும், அங்கிட்டு போனீங்கன்னா ப்ளூவாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் போக போக அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ஓகே இதுலேயே அப்படின்னு நம்ம வந்து ஓகே கொடுத்துருவோம். இது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதை ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் சிஃப்டியை கொடுத்து ஒரே லேயராக மாற்றிடுறோம், பிளாக் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா ஒரே லேயராக மாறிடுச்சு. இப்போ ஒரே லேயர் மாறினதுக்கு அப்புறம் சப்ஜெக்டை வந்து தனியாக அதுலேருந்து பிரித்து எடுக்கிறோம். சப்ஜெக்ட் கொடுக்குறது இந்த கப்பில் மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். கப்புனா இந்த பாலத்தோட இவங்களோட சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இதில் வந்து மற்றதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாலம் இதோட மாற்றிடும், ஏன்னா வந்து ஸ்கையை வந்து இங்கே தானே இருக்குது. இது மூவ் ஆனால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே காப்பி பண்ணிட்டேன்னா லேயர் ஒன்றில் இருக்கா உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட்லேயே வச்சுட்டு செலக்டில் போய்ட்டு ஸ்கை கொடுத்தீங்கன்னா ஸ்கை எங்கெங்கே இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணும். செலக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதை மட்டும் கண்ட்ரோல் ஜே கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நம்ம வந்து சப்ஜெக்டு கப்புள்ஸையும் அந்த பாலத்தையும் தனியாக கட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வானத்தை மட்டும், அதாவது அந்த ஸ்கையை மட்டும் நம்ம வந்து தனியாக கட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கையில் வந்து உங்களுக்கு அந்த கப்புள்ஸோட அந்த ஹேர்லாம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பேக்ரவுண்ட்லேயும் அந்த ஹேர் இருக்குது. நம்ம வந்து இங்கே கட் பண்ண இதுலேயும் வந்து அந்த ஹேர் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் கட் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்கிற அந்த ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது தேவையில்லை உங்களுக்கு. இப்போ வந்து கன்வெர்ட் டு ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. இதையும் வந்து கன்வெர்ட் டு ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. எது நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம அதில் போய்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அனிமேஷன் பண்ண போகிறோம். விண்டோஸில் டைம் லைன் போங்க. விண்டோவில் டைம் லைனு இங்கே எத்தனை லேயர் இருக்கும் அந்த அத்தனை லேயரோட டைம் லைன் வந்து இங்கே ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறது வந்துட்டு செகண்ட் லேயரு ஸ்கையை தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம், அனிமேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம்னால் நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒப்பாசிட்டி இருக்கும், ஸ்டைல் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ண போகிறது ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான். இதை மட்டும் ஓகே கொடுங்க. இந்த வாட்ச் மாதிரி இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு டாட் வரும் உங்களுக்கு. இந்த டாட்டில் தான் நம்ம இப்போ வந்து என்ன நீங்கள் வந்து ஸ்கையை எந்த செட் கொண்டு போனீங்கனாலும் அனிமேஷன் வந்து அது அப்படியே வந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த செகண்ட் லேயர் ஸ்கையை வந்து கண்ட்ரோல் டி கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கவ்ன்னு இருக்கும், ஸ்கவ் கொடுங்க. கொடுத்துட்டு
லெஃப்ட் சைடில் லைட்டாக ஓகே கொடுத்துருங்க. லாஸ்ட்டுக்கு வந்து அந்த டைம் லைனை கவுஸ் வந்து லாஸ்ட்டாக இழுத்துட்டு வந்துடுங்க. இப்போ திருப்பியும் கண்ட்ரோல் டீ கொடுங்க. இந்த மாதிரி உள்ளரை இழுத்துட்டு இதை வெளியில் எழுதுங்க. அப்படி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அனிமேஷன் கிடச்சிருச்சு. தெரியுதா மூவ் ஆகுது உங்களுக்கு? தெரியுங்களா மூவ் ஆகுது? இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இருக்கிறவங்க இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டர் வீடியோ, ரெண்டர் வீடியோ கொடுத்தீங்கன்னா இங்கே லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து நான் சேவ் அந்த வீடியோ சேவ் பண்ணோம்னு கேட்குது உங்களுக்கு. இங்கே வந்து நேம் மாற்றிக்கிங்க, ஏதாவது ஒரு நேம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு எந்த ஃபோல்டரில் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் நியூ ஃபோல்டரில் அப்ளை ஆகும், ஓப்பன் ஆகி நம்ம போனால் இதை கிரியேட் பண்ணலாம், தேவையில்லை. இதில் உள்ளது நீங்கள் எதுவுமே மாற்ற வேணாம், எல்லாமே ஹை ரெசல்யூஷன் ஹை குவாலிட்டியில் தான் இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நீங்கள் வந்து ரெண்டர் கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ எந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டர் கொடுத்துருக்கோமோ நீங்கள் அந்த ஃபோல்டருக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வெளியிலேயே இருக்கும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? ஓகே நண்பர்களே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த தடவை நான் வந்து சிங்கிள் லேயர் மட்டும் அனிமேஷன் பண்ணுறது எப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்து வந்து நம்ம நிறையா லேயர் வச்சு எப்படி நம்ம அனிமேஷன் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு எதாக இருந்தாலும் எனக்கு நான் வந்து பேசுகிறது புரியலனாலோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் தேவைப்பட்டாலோ வேறு ஏதாவது ஃபோட்டோஷாப்பில் டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதோட அதுக்கான வீடியோ வந்து நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.